அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தலாவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் அரசு விடுமுறையும் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே முஸ்லீம்கள் பலவிதமான இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள். அதில் குறிப்பாக ஊடகங்களில் செய்தியாக காட்டப்படக்கூடிய ஒரு முஸ்லீம்களுடைய நிகழ்வு என்னவென்று சொன்னால், முஸ்லீம்கள் தங்களை தாங்களே அதாவது பிளேடு மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் தங்களுடைய மேனிகளிலே காயப்படுத்தி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஊர்வலமாக நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை ஊடகங்களிலே செய்தி ஊடகங்களே வாசித்து காட்டுவார்கள். அதே போன்று பார்த்திங்க என்று சொன்னால், தீயை அப்படியே மூட்டி வைத்து கொண்டு தீமிதி விழாவை நடத்தி கொண்டு முஸ்லீம்கள் அதிலே தீமிதிக்கக்கூடிய காட்சிகளை ஊடகங்களை வெளிப்படுத்தி காட்டுவார்கள். இதுபோன்று முஸ்லீம்கள் சிலர் செய்யக்கூடிய இது போன்ற காரியங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது போன்று பல சமுதாய மக்கள் நினைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அளவிற்கு அறியாமையினால் சில முஸ்லீம்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணத்தின் பின்னணியிலே முஸ்லீம்கள் இப்படி செய்கிறார்கள், இதற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா, இது குறித்து இஸ்லாம் ஏதேனும் சொல்லி இருக்கிறதா என்கிற அடிப்படையை நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் இறை தூதராக வாழ்ந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள். அந்த கொல்லப்பட்டதனுடைய துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காக தான் நாங்கள் இப்படி மேனிகளிலே அடித்துக் கொள்கிறோம் என்று இன்றைக்கு ஒரு கூட்டம் இத்தனை ஆண்டு காலமாக இப்படி ஒரு மூடத்தனமான ஒரு காரியத்தை இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு தர்க்க ரீதியான சில வாதங்களை சொல்வதாக இருந்தால், இவர்கள் கொல்லப்பட்டது மாதிரி எத்தனையோ உயிரை விட நாங்கள் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபித்தோழர்கள் இறை தூதரனுடைய நபித்தோழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல போர்க்களங்களில். அதற்கு எந்த முஸ்லீமும் இது போன்ற துக்கங்களை அனுஷ்டிப்பது கிடையாது. எங்கள் உயிரை விட மேலாக நாங்கள் மதிக்கக்கூடிய இறை தூதர் அவர்கள் இதே போன்றுதான் மரணித்திருக்கிறார்கள். அப்படி மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய இந்த இறை தூதருக்காக நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு இருந்தால் இறை தூதருக்காக நாங்கள் செய்திருப்போம். இறை தூதர் காலத்திலே வாழ்ந்த எத்தனையோ பேர் போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்காக முஸ்லீம்களை கடைபிடித்திருப்பார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு ரசூல் இறை தூதரனுடைய பேரன் ஹுசைன் ரலீலா அவர்கள் இவர்கள் கொல்லப்பட்டதற்காக மாத்திரம் இப்படி ஒரு மூடத்தனமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவே இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், பொதுவாக இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுவது என்பது இயற்கையான ஒன்றுதான். இறைவனுடைய படைப்பில் மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படும். காலம் வேண்டுமானால் வேறுபடலாம், வயது வித்தியாசப்படலாம், ஆனால் எல்லோருக்கும் எல்லா சூழல்களையும் கண்டிப்பாக மரணம் நிச்சயமாக சந்தித்தே தீரும். இப்படி தான் திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது. அப்படியான மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த துக்கத்தை அனுஷ்டிப்பதற்கு மற்ற மதங்களில் எப்படி இருக்கிறதோ, ஆனால் இஸ்லாத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதிகபட்சமாக 3 நாள். ஒரு மரணத்தை நாம் ஒரு குடும்பத்தில் இழப்பை சந்தித்து விட்டோமேயானால் அதிகபட்சமாக 3 நாள் தான் ஒரு இழப்பை என்ன செய்யலாம், துக்கமாக அனுஷ்டிக்கலாம். இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பாமல் நம்மளுடைய பணிகளை செய்யாமல் அப்படியே அந்த மரணத்தினுடைய பாதிப்பில் இருப்பதற்கு 1 நாளில் நார்மலாகி வந்துடணும், 2 நாளில் வரணும், அதிகபட்சம் 3 நாள் என்று இஸ்லாம் விதித்திருப்பதே இத்தனை ஆண்டு காலமாக ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படி ஒரு துக்கத்தை அனுஷ்டிப்பதற்கு இஸ்லாத்தில் எந்த அளவும் இடமே கிடையாது என்பது தெல்ல தெளிவாக காட்டுகிறது. மேலும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் இது போன்ற துக்கமாக ஏற்படக்கூடிய நேரத்தில் யார் தங்களுடைய கண்ணத்தை அறைந்து கொள்கிறானோ, ஒரு இறப்பை பார்க்குறோம், மரணத்தை பார்க்குறோம், தங்களை தாங்களை தாக்கிக் கொள்கிறார்கள், அடித்துக் கொள்வார்கள், இன்றைக்கு ரத்தம் சொட்ட சொட்ட ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்களே, கன்னங்களிலே அறைந்து கொள்வதையே இறை தூதர் சொன்னார்கள். யார் ஒருத்தன் தங்களுடைய கன்னங்களை துக்கமான நேரத்தில் அறைந்து கொள்கிறானோ அவன் என்னை சார்ந்தவனே இல்லை என்று இறை தூதர் எச்சரித்தார்கள். அதாவது அவன் முஸ்லீமே கிடையாது. ஒரு இறப்பு நடந்திருக்கிறதா, இறப்பை எப்படி எடுக்கணும், குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது, வபஷிரி சாபிரீன், பொறுமையாக இருங்கள், பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் பற்றிய நற்செய்தி இருக்கிறது. அல்லதீன இதா அசாபத்துஹு முசீபா, அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுமானால், ஏதேனும் ஒரு சோதனை ஏற்படுமானால், காலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா இல்லாஹி வா இன்னா இலஹி ராஜிவுன், நாங்களே அல்லாஹுக்குரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி தான் ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு பாடம் எடுக்கிறான். அப்போது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி துக்கத்தை அனுஷ்டிப்பதற்கு எங்கே இஸ்லாத்தில் இடம் இருக்கிறது? இறை தூதர் சொன்னார்கள், யார் ஒருத்தன் துக்கமான நேரத்தில் தங்களுடைய ஆடையை கிழித்துக் கொள்கிறானோ அவனும் என்னை சார்ந்தவன் கிடையாது. யார் ஒருத்தன் அறியாமை காலத்து அதாவது இறைவனை திட்டக்கூடிய மோசமான வார்த்தைகளை எல்லாம் இந்த ஒப்பாரி வைக்கிறாங்களா இல்லையா, இது மாதிரி செய்யக்கூடியவர்களையும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது. அப்போ ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு முஹர்ரம் என்ற பெயரில் எப்படி தங்களை அடித்துக் கொள்கிறார்களோ, ரத்தம் சொட்ட துக்கத்தை அனுஷ்டிப்பதாக சொல்கிறார்களோ, இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் என்னை சார்ந்தவர்கள் இல்லை, முஸ்லீம் இல்லை என்று இறை தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். அதனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நீங்கள்
விஷயங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களில் பெரும்பாலான முஸ்லீம்கள் இதே இந்த முஹரம் மாதம் 10வது நாளில் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். பிறை 9, 10, அதாவது இன்றைய தினம் வியாழக்கிழமையும் நாளை செப்டம்பர் 21, இந்த 2 நாட்களும் முஸ்லீம்களிலே அதிகமானவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் புரியாமல் சிலர் அந்த துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய இந்த மூடத்தனமான காரியங்களை செய்யக்கூடியவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படி இந்த 2 நாள் நோன்பு வைக்கக்கூடியது என்பது இஸ்லாத்திலே உள்ள ஒன்று. நபிகள் நாயகத்திற்கு முன்னால் இறை தூதராக வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இறை தூதரும் அவர்களோடு நம்பிக்கை கொண்ட அந்த கூட்டத்தாரையெல்லாம் இறைவன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு கொடுங்கோலன் ஆட்சியாளனிடமிருந்து காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் திருக்குறானிலே சொல்லிக்காட்டப்படுகின்றது. அந்த வரலாற்று சம்பவத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் பார்க்குறோம். அதில் இறைவன் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகிறான், ஃப அவுஹைனா இலா மூசா அனில் ரிபி அசாக்கல் பஹர ஃபன் ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம். இறைவன் சொல்லிக்காட்டுகிறான், மூசா என்ற அந்த இறை தூதரை கைத்தடினால் கடலை அடிக்க செய்து கடலை மலையளவுக்கு ரிண்டாக பிளக்க செய்து அந்த கடலுக்கு உள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த கூட்டத்தாரையும் காப்பாற்றிய வரலாறை இறைவன் சொல்லிக்காட்டுகிறான். அது நிகழ்ந்த நாள் இந்த ஆஷூரா 10வது நாள், அதாவது நாளைய தினம் முஹர மாதத்தினுடைய 10வது நாள். இந்த நாளுக்கு தான் நாங்கள் சந்தோஷத்தில் ஒரு இறை தூதரை இப்படி அற்புதமான முறையில் இறைவன் காப்பாற்றிய இந்த ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் நோன்பு நோக்கிறோம். இது இஸ்லாத்திலே உள்ளது. இன்றைக்கு அடித்து கொள்ளக்கூடியதோ தங்களை காயப்படுத்தி கொள்ளக்கூடியதோ இது போன்ற மூடத்தனமான காரியம் இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர்கள் முஸ்லீம்களே கிடையாது என்ற அளவிற்கு இறை தூதர் கடுமையான முறையில் எச்சரிக்கிறார்கள். ஆகையால் முஹர மாதத்தினுடைய பண்டிகை கால நிகழ்வுகளை எல்லாம் பிறமத சமுதாயத்தவர்களும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களும் சரியான முறையில் புரிந்து கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் சரியான முறையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய